ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நாம் சுடிதார் கட்டிங் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் 2 மீட்ரு லைனிங் கிளாத் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை கட் பண்ணிப்போம். இப்போ சுடிதாரோட அளவை மார்க் பண்ணிக்க போகிறோம். நான் இதோட இன்ச்சஸையும் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக் வந்து 6 இன்ச், பேக் நெக் வந்து 7 இன்ச், நெக்கு வந்து 3 இன்ச், ஷோல்டர் வந்து 3.5 இன்ச், ஆர்ம் ஹோல் வந்து 6 இன்ச். இந்த ஹைட்டு வந்து 15 இன்ச்சில் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். சுடிதாரோட ஹைட்டு உங்கள் அளவு சுடிதாரில் எதாக இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டு நெக் வரைஞ்சிடலாம். ஆம் ஹோலி மார்க் பண்ணிடுறேன். இப்போ சுடிதாருக்குள்ளே விட்டுருக்க எக்ஸஸ் கிளாத்தில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைனாகவே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம் ஹோல்லேருந்து 7 இன்ச் கரெக்டாக ஒய்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சுடிதாரோட சைஸ் வந்து 32, அதை 4 டிவைட் பண்ணிங்கன்னா 8 இன்ச் கிடைக்கும். அதுதான் அந்த மார்க்கிங். இதை கிராஸாக லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் தான் கரெக்டாக உங்கள் ஸ்டிச்சஸ் வரணும். அப்போ தான் சுடிதார் வந்து உங்களுக்கு ஷேப்பாக கிடைக்கும். இப்போ ஆம் ஹோலுக்கு வச்சு நெக்கையும் ஆம் ஹோலையும் வரைஞ்சிக்கிறேன். நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ரவுண்ட் நெக்கே வச்சுருக்கிறதுனால நான் வந்து இதை மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கிறேன், இப்போ பேக் மார்க் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு மார்க் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ கட் பண்ணிடலாம். அந்த செகண்ட் லைன் வரும்போது இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துருங்க. செகண்ட் லைனை வந்து கொஞ்சம் கர்வாக ஃபஸ்ட் லைன் மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணி சேம் சைஸாக வச்சிடலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறோம். நான் எப்போதுமே ஸ்லீவுக்கு வந்து தனியாக லைனிங் கிளாத் எடுக்க மாட்டேன். 3/4 கையாக இருந்தால் எடுத்துப்பேன், இல்லைன்னா இருக்கிற பேலன்ஸ் துணியிலேயே கட் பண்ணிப்பேன். இந்த ஸ்லீவோட லென்த் வந்து 6 இன்ச், அதாவது கையோட சுற்றலை வந்து 10 இன்ச், அதனால் 5க்கு மார்க் பண்ணிக்கிறேன். 5 இன்ச்சுக்கு ஆர்ம் ஹோல் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணி ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ குடஞ்சி வெட்டிக்கிறோம். இப்போ கிளாத்தை வெட்டிடலாம். நான் வந்து பிளெயின் கிளாத் வச்சுருக்கேன், இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸஸாக இருக்கிறத எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம்.
இப்போ இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம தைச்சதுக்கு அப்புறமா குடஞ்சி வெட்டினதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற துணியை அப்படியே நாலாக மடிக்கிறோம். இதை இப்போ நம்ம கட் பண்ண லைனிங் அப்படியே மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். நாம் எப்போதுமே லைனிங்கை வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டோன்னா போதும், மெட்டீரியல் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக துணி இருந்தால் கூட நம்ம தைச்சதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சுடிதார் வந்து கரெக்டாக ஷேப்பாக கிடைக்கும். எக்ஸஸாக இருக்கிற எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ லைனிங்கை 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், அதை மடித்து தைக்கணும். அதே மாதிரி சுடிதாரையும் 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், அதையும் நம்ம மடித்து தைக்கணும். எப்போதுமே சுடிதாருக்கும் லைனிங்க்கும் வந்து 1 இன்ச் கேப் விடுங்க போதும். இல்லைன்னா நீங்கள் வாஷ் பண்ண லைனிங் கிளாத் வந்து தூக்கிக்கிட்டே போவோம். அதனால தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.